ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோன்னா கருடன் மூவி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அதில் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறாரு, அதை கண்டு இன்னொருத்தர் வந்து திருத்துறாரு, கடைசியில் அவரே கொன்றாங்க. அதுக்கு பிறகு அந்த தப்பு பண்ணவரை எதிர்த்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவரை கொள்கிறாரு. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட டைரக்டர் வந்து ஆர்எஸ் துரை, செந்தில்குமார். இதோட நடிகர்கள் வந்து சூரி, சசிகுமார், உன்னிமுகுந்தன். இந்த படத்தோட எடிட்டர் வந்து பிரதீப் இ ராகவ். இதோட மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 20 கோடி. இது வந்து தியேட்டர் வசூலில் வந்து 50.65 கோடி வசூலாயிருக்கு. இந்த படம் வந்து மக்களிடையே வரவேற்பு பெற்றிருக்கு, அப்புறம் வெற்றியும் பெற்றிருக்கு இந்த படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போது அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு, அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கர்ணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும் போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கவும் போச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த
கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கர்ணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜி அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கர்ணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கர்ணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கர்ணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வரமோச்சில் சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுருவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றை பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து
இது கர்ணா வந்து வெட்டி கொன்றான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கர்ணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கத பார்த்துட்டு இவர் கேட்பார், கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கர்ணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வர முச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வர முச்சில் சொக்கன் வந்து அந்த கர்ணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கர்ணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்க முச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போது அந்த கர்ணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கர்ணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கர்ணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கர்ணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கர்ணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கர்ணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கர்ணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கர்ணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும். ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்க முச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்க முச்சில் கர்ணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கர்ணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில் அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து
கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துறாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்செல்லாம் இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கேன் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கே வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கேன் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கர்ணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனாக ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கர்ணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொன்றுறான். கொன்ன உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க. வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கர்ணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கேன் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி வந்து இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சிருக்கான். அப்படி இருக்கும் போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர மச்சில் சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொண்டுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் வச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். என்னதுன்னா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து
கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுடுறான். அந்த விஷயத்த வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கிறத பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும். ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும் போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கவும் போச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு.
அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை, அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்க முச்சில அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆளுக்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்களை எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்க முச்சில இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர முச்சில சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும் போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போக முச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி.
நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொன்னது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பட்சத்தில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுன்னா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான், ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுடுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்க முச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போது அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்க முச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற முச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போதில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்க முச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்க முச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு.
அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்க முச்சில அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொன்றுறான். கொன்ன உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க. வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்க முச்சில இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர முச்சில சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில்
அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார், ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போக முச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பட்சத்தில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்த வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கிறத பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரம்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரம்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரம்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்க முச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும். ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்க முச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து
அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கவும் பட்சத்தில் கர்ணா வந்து சொக்கன் கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பார். அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும் பட்சத்தில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆளுக்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணை எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்க முச்சில இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர முச்சில சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான்.
கொண்டுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும் போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார், ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போக முச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார், ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற முச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான், ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுடுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார், கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டும் இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்க முச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற முச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போதுல அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும்
ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கவும் பட்சத்தில் கர்ணா வந்து சொக்கன் கிட்டே இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்க முச்சில அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க. வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சிருக்கான்.
அப்படி இருக்கும் பட்சம் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர மச்சலம் சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார், ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார், ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பட்சத்தில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான், ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்த வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார், கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்க முச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த
எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிகிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கர்ணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கர்ணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும் போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கவும் போச்சில் கர்ணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பார். அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும் போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கர்ணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கர்ணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கர்ணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கர்ணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான்.
அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி வந்து இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போதுல இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வரமோச்சில சொக்கே வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கே வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில போலீஸ்ட் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போதுல அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்ருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போதுல ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பட்சத்தில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுடுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொன்றான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கு பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வர முச்சில பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபையும் கொள்றதுக்கு வர முச்சில சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போதுல ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போதுல அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கர்ணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கர்ணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் பட்சத்தில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கும் பட்சத்தில் கர்ணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதில் வந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும் போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆளுக்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க.
இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான், வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கன் பார்த்துட்றான், பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர மச்சில் சொக்கே வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கே வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் பட்சத்தில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார், ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார், ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பட்சத்தில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான், ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுடுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதி கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொன்றான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார், கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வர முச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொள்றதுக்கு வர முச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கன் வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்க முச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க, ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போது அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து
சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும் போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்க முச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில் அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரம்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனாக ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொன்றுறான். கொன்ன உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க.
அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க, கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில், அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டயா போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான், வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கன் பார்த்துட்றான், பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி வந்து இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும் போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர முச்சில சொக்கே வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கே வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார், ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போக முச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார், ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். அப்படிங்கும் வச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான், ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்த வந்து ஆதி கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கிறத பார்த்துட்டு இவர் கேட்பார், கேட்க முச்சில இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரம்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரம்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரம்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு.
அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும்போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும்போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கும்போச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆளுக்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ
ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கர்ணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க. வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில ஒரு நாள் வந்து அந்த கர்ணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கன் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கர்ணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வரமச்சில சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கர்ணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கர்ணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கர்ணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டும் இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்க முச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து
ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு, அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்கிட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும். ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பாரு. அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும்போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும்போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கும்போச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில் அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து
இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணாண்ணை எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனாக ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு, இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொன்றுறான். கொன்ன உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்க முச்சில் ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கன் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி வந்து இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வர மச்சில் சொக்கே வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கே வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொண்டுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் வச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்த வந்து ஆதி கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்புறம் அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பாரு. அப்போ அடித்து போட்டிருக்கிறத பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு.
தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளைய வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளைய வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும்போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும்போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்கும்போச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பாரு. அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆளுக்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கையும் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கை வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான்.
அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போச்சில் ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கன் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வரமோச்சில் சொக்கே வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கே வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்குமூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும்போச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கு பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டும் இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு.
அதுக்கப்பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கப்பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும் போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போது அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்கிட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும் போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும் போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும் போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும், ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்க முச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும் போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்க முச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும், ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயிலில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பார். அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில் அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்க முச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரம்போச்சில் அந்த நாகராஜுங்கிறவர் வந்து வேறு ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கருணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கேன் பார்த்து அந்த சாமியோட அருளால்
சொக்கே வந்து அந்த அவனோட கருணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கையும் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கருணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆனால் ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கருணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொன்றுறான். கொன்ன உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போதுல ஒரு நாள் வந்து அந்த கருணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கையும் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கருணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போதுல இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வரும்போதுல சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சுல போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு மூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் வச்சில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் போச்சில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுறான். அந்த விஷயத்த வந்து ஆதி கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து அதுக்கப்பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கருணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சொக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கிறத பார்த்துட்டு இவர் கேட்பார். கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கருணா வந்து இவரை அடிக்க வராரு.
வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டு இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்களோட ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கருணாவை அடிப்பார். அடித்து அதுக்கு பிறகு அந்த கருணாவை கொல்றாரு. அதுக்கு பிறகு கொன்ன பிறகு சொக்கன் வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கு பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதி, கருணா, சொக்கன் அப்படின்னு மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போச்சில் ஆதி வந்து ஒரு லாரிலாம் வச்சு நல்லா பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ அந்த கருணா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஒரு ஜமீன் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க வந்து அந்த காசு எல்லாத்தையும் நல்லா செலவு பண்ணிவிட்டு இப்போ அந்த காசுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஒரு செங்கல் சூளையை வச்சு நடத்துகிறாரு. அந்த சொக்கன் வந்து கருணாவுக்கு வந்து விசுவாசியாக இருக்கிறாரு. அவருக்கு வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கிறாரு. அப்படி அவங்க அந்த தேனியில் இருக்கிற அந்த கோம்பை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இருக்கிறாங்க. அந்த கருணாவோட பாட்டி தான் அந்த கோம்பையில் இருக்க அந்த கோயிலில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து அந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு நிலம் இருக்குது சென்னைக்கு பக்கத்தில் அப்படிங்கிறத வந்து அந்த பதிவுத்துறை அமைச்சர் வந்து சென்னையில் உள்ள அந்த நாகராஜ் அப்படிங்கிற அந்த அவரோட சொந்தக்கார்ட்ட வந்து சொல்கிறாரு அந்த இடத்த எப்படியாவது நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போச்சில் அந்த நிர்வாகி ஊர் தலைவராக ஆகிறதுக்கு வந்து அந்த நாகராஜ் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த டைம் பார்த்து அந்த கருணாவோட பாட்டி வந்து இறந்துடுறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம எப்படியாவது தலைவராக ஆகணும் அப்படின்னு அவர் வரம்போச்சில் சில ஆதி வந்து கருணா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் கருணா வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கும்போச்சில் அந்த சொக்கனை வந்து நிப்பாட்டிடுறாங்க. அப்போ சொக்கனை வந்து எப்படியாவது அதிலேருந்து தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதிக்கிட்ட வந்து அந்த நாகராஜ் வந்து பேரம் பேசுவார். அதை வந்து ஆதி வந்து அவங்க ஊரில் உள்ள எல்லார்ட்டையும் காமிச்சு அவரை வந்து அந்த எலெக்ஷனில் வந்து தோக்கடிச்சிருவார் அந்த தலைவர் பதவியிலேருந்து. அதுக்கு பிறகு அவரோட இது ஆதிக்கிட்ட தான் அந்த நிர்வாக பொறுப்பு எல்லாமே இப்போ இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவரோட ஃப்ரெண்டு கருணாட்ட வந்து பணத்தாசையை வந்து தூண்டுறாரு. அந்த கருணாவோட ஒய்ஃபும் அவரோட மச்சான் வைரவேலும். ஏன்னா அந்த அவரோட மச்சான் வந்து வேற ஒரு மதத்தில் உள்ள ஒரு பிள்ளையை வந்து காதலிச்சிருப்பார். அந்த பிள்ளையை வந்து ஆதி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கு அவர் வந்து பராமரிச்சு அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இப்போ அந்த ஒற்றுமையை வந்து கலைக்கிறாரு. அப்படி இருக்கும்போச்சில் வந்து அவங்க கோயிலில் வந்து அந்த பட்டயம் வந்து எடுக்கணும் அப்படிங்கும்போச்சில் அவங்க ஊர் கோயில் திருவிழாவும் வருது. அப்போ அந்த அம்மனுக்கு வந்து நகையை எடுக்கணும் அப்படின்ட்டு இந்த லாக்கரில் போய் எடுக்க முச்சில் கருணா வந்து சொக்கன்கிட்ட இந்த பட்டயத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொக்கனும் ஆதிக்கு தெரியாமல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படியே ஆதியை போகிற வழியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஆதிக்கு வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு அவர் வந்து சொக்கன் கூட வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வராரு. அதுக்கு பிறகு அவங்க நிறைய இது வர்ற வழியில் வந்து ஆதியை கொல்றதுக்கு வந்து நிறைய பிளான்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. அப்படி இருக்கிற டைமில் வந்து அதை எல்லாத்தையும் கடந்து ஆதி வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு கருணாவுக்கு வந்து ஆதி மேலே ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து நகையை அந்த கோயில் உள்ள நகையை வந்து மாற்றி வச்சுருப்பார். அதை வந்து இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல முச்சில அந்த கோயிலில் வந்து நகையை யார் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நகையை வந்து கருணா தான் எடுத்தான் அப்படிங்கிற சொல்லி கருணாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு. அதுலேருந்து அவருக்கு மேலே அவர் ஃப்ரெண்டு மேலே எப்படியாவது இவனை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்குது. அப்படி இருக்கும்போச்சில் அவர் ஃப்ரெண்டு வந்து வர இப்போ இடைஞ்சலாக இருக்கிறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டை வந்து கொல்றதுக்கே இவர் வந்து துணிகிறாரு. அப்படி அந்த கோயில் கொடை நடக்கிற இடத்துல வந்து அந்த நகையை எடுத்துகிட்டு வரும்போச்சில் அந்த
நாகராஜ்ங்கிறவர் வந்து வேற ஆட்களை சொல்லி வச்சு அந்த நகையை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாரு. அப்போ ஆதி அந்த நகையை எடுக்கிறத வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அடிக்கிறாரு. அப்போ அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆட்கள் எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. அப்போ திடீர்னு சொக்கன் அந்த இடத்துல தான் இருக்கிறாரு. சொக்கன் வந்து அதை பார்க்குறாரு. அப்போ அந்த கர்ணாவோட மச்சான் வந்து ஆதியை வெட்டுறதுக்கு வரான். அதை வந்து சொக்கேன் பார்த்து அந்த சாமியோட அருளால் சொக்கே வந்து அந்த அவனோட கர்ணாவோட மச்சானை வந்து கையை வெட்டிடுறான். இதில் வந்து ஆதியோட உயிரை வந்து சொக்கேன் காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு ஆதி வந்து உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பத்திரத்தை வந்து நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து கர்ணா வந்து நினைக்கிறான். அப்போ சொக்கனை வந்து கொடைக்கானலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவனை விட்டுட்டு வந்துடுறான். அப்போ ஆதியை கொல்றதுக்கு வந்து நாகராஜ் அப்புறம் அவனோட ஆட்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு எல்லாரும் சேர்ந்து வராங்க. அப்போ ஆதியோட மனைவி வந்து இது ஒரு இது சொல்லியிருப்பா, அந்த கருணா அண்ணன் எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ இவரும் சரி நம்ம ஃப்ரெண்டு பணக்காரனா ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பட்டயத்தை வந்து கொடுக்கறதுக்கு வராரு. அப்போ அந்த டைமில் வந்து சொக்கனும் அந்த இடத்த கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. அப்போ திடீர்னு இவர் வந்து சொக்கன் வந்து ஆதியோட வீட்டுக்கு இது கருணாவோட வீட்டுக்கு வரைக்கும் போகிறப்போ ஆதியோட வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது ஹேப்பில் வந்து கர்ணா வந்து ஆதியை வந்து வெட்டி கொண்டுறான். கொண்ட உடனே திரும்பி வருவாங்க. திரும்பி வரும்போச்சில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போச்சில் இது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்பிறகு அந்த ஆதியோட ஒய்ஃப் வந்து சொக்கிங்கிட்ட கேட்பாங்க. கேட்டு போலீஸில் வந்து சொல்கிறதுக்கு கூப்பிட முச்சில் அவர் வந்து எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவார். அதனால் சொன்ன உடனே அவங்க வந்து அந்த சொக்கிங்கிட்ட பேசுகிறத நிறுத்திடுவாங்க. அதுக்கப்பிறகு அவங்க வந்து அவங்க ஆதியை கொன்ன இடத்துல உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்ககிட்டையாக போய் விசாரிப்பாங்க, வந்து சாட்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் யாருமே வரமாட்டாங்க. இதெல்லாத்தையும் சொக்கன் வந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போதுல ஒரு நாள் வந்து அந்த கர்ணாவோட வீட்டுக்கு வந்து ஆதியோட பையன் வந்து வந்துடுறான். வந்து அவனை கொல்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறான். அதை வந்து சொக்கேன் பார்த்துட்றான். பார்த்து அந்த பையனை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறான். அதுக்கு பிறகு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு சொக்கனோட லவ்வர் விண்ணரசியை வந்து அந்த இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. கடைசியில் ஆதி இது கர்ணா வந்து அவளை பார்த்து அவளை அடிச்சிட்றான். அடிச்சுட்டு அதுக்கு பிறகு அவளை வந்து அவனோட செங்கல் சூளையில் வந்து அவளை கொல்றதுக்கு வச்சுருக்கான். அப்படி இருக்கும்போச்சில் இது சொக்கை வந்து அவளை சொக்கை வந்து அந்த ஆதியோட பையனை கூட்டிகிட்டு வரான். அப்போ அந்த நாகராஜ் வந்து பார்க்குறான் இந்த பையனை கொல்லணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த நாகராஜ் வந்து இவனை கொல்ல வரும்போச்சில் சொக்கை வந்து அந்த நாகராஜை கொன்றான். அதே மாதிரி அந்த கருணாவோட மச்சானும் கொல்ல வருவான், அவனையும் கொன்றுவாங்க. இப்போ சொக்கை வந்து அந்த ரெண்டு பேரையுமே கொன்றான். கொன்னுட்டு அதுக்கு பிறகு போலீஸில் வந்து இவர் வந்து சரணடைகிறாரு. அப்போ சரணடையும் போச்சில் போலீஸ் நான் தான் கொன்னேன் அப்படின்ற ஒரு வாக்குமூலமும் கொடுத்துட்றாரு. அதுக்கு பிறகு போலீஸ் அந்த ஹியரிங்கில் வந்து இது கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஜட்ஜிக்கிட்ட. அப்போ கூட்டிகிட்டு போகும்போச்சில் அந்த இன்ஸ்பெக்டர் வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு இருப்பார். ஆனால் அந்த எஸ்ஐ வந்து கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த ஆட்டோவில் வந்து இவர் வந்து போகும்போச்சில் ஆட்டோவை கவுத்து விட்டுட்டு போயிடுவார். ஏன்னா விண்ணரசியை காணோம் அப்படின்ட்டு. விண்ணரசி வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஒன்றா பார்க்கவே பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி. நியாயமாக இருக்கணும், ஏன்னா இவருக்கு வந்து ஆதி கொண்டது கருணா தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொக்கனுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் பட்சத்தில் கருணாவை பற்றி ஒரு விஷயம் தெரியும். ஏன்னதுனா அந்த கருணாவோட பாட்டியை கொன்னது வந்து கருணா தான். ஏன்னா அவங்க பாட்டி அந்த நகை எல்லாத்தையும் இவர் விற்றதுனால திட்டுறதுனால அந்த பாட்டியை வந்து இந்த கருணா தான் கொண்டுடுறான். அந்த விஷயத்தை வந்து ஆதிக்கிட்ட சொல்லிடுறான். அது தெரிஞ்சதுனால ஆதி வந்து அவனை அடிக்க போவான். உடனே ஆதியை வந்து இது கருணா வந்து வெட்டி கொண்டுறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறான். சொன்ன உடனே இவன் வந்து
அதுக்கப்பிறகு அந்த டைமில் வர விண்ணரசே காணும்னு சொல்லி அந்த கர்ணாவோட செங்கல் சுலைக்கு ஓடி போவார். பார்த்தா அந்த சக்கனோட நாய் வந்து ஒரு செங்கல் சுலையில் ஒரு இதில் வந்து போய் மோப்பம் பிடிக்கும். அதை பார்த்துட்டு பார்க்க முச்சில் அங்கே விண்ணரசியை வந்து அடித்து போட்டிருப்பார். அப்போ அடித்து போட்டிருக்கதை பார்த்துட்டு இவர் கேட்பார், கேட்க முச்சில் இவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அந்த கர்ணா வந்து இவரை அடிக்க வராரு. வரும்போச்சில் அந்த ஆளுக்குள்ளே விட்டு இவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்படி அவர் ஃப்ரெண்டும் இவரை கொல்ல வரும்போச்சில் பார்த்து அந்த டைம் பார்த்து அந்த ஆதியோட ஒய்ஃபும் அவனோட பையனும் வந்துடுவாங்க. அந்த பையனையும் அவங்க ஒய்ஃபையும் கொல்றதுக்கு வரும்போச்சில் சொக்கன் வந்து அந்த கர்ணாவை அடிப்பார். அடித்து அதுக்கப்பிறகு அந்த கர்ணாவை கொல்றாரு. அதுக்கப்பிறகு கொன்ன பிறகு சொக்கே வந்து அந்த ஆதியோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு பாதுகாவலராக இருக்கார். அதுக்கப்பிறகு அவர் வந்து விண்ணரசியும் அவரும் ஒன்று சேர்றாங்க. இதோட இந்த படம் வந்து முடிஞ்சு. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை மற்றொரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.